குட் மார்னிங், திஸ் இஸ் பரணி ஃப்ரம் சென்னை. இந்த வீடியோ வந்து இதுக்காகனா என்னோடய டாக்டருக்கு ஒரு தேங்க்ஸ் நோட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி டாக்டர் பாலாஜி முத்து அவருக்காக. சார், இதை உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணுறேன் இந்த வீடியோ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போன வருஷம் லாஸ்ட்லேருந்து பிசிஓடி ப்ராப்ளம்னால ரொம்ப சிவியராக பாதிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு ஒரு 2.5 வயசு குழந்தை இருக்குது. என்னால் அது அவள் கேட்கும்போது அவளுக்கு வேணுங்கிற ஒரு ஃபுட்டை கூட எந்திரிச்சு அந்த நேரம் பெயின் வரும்போது பிசிஓடினால அந்த மந்த்லி பீரியட்ஸ் ஆகும்போது வர பெயினுக்கு ஒரு தண்ணி கூட என்னால் வந்து கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருந்துச்சு பெயின். என்னால் எதுவுமே பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்கள், நான் தனியாக இருக்கேன், ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க, அந்த குழந்தைய வச்சுட்டு நிற்க முடியாது, உட்கார முடியாது, அடுத்த 5 நிமிஷத்தில் நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருந்துச்சு. அப்போ தான் என் தம்பியோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, டாக்டர் பாலாஜி முத்து நீங்கள் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வேற நான் அலோபதி டாக்டர்ஸ் 2 பேரை பார்த்துருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிசிஓடி பொறுத்த வரைக்கும் சர்ஜரி பண்ணி ஆகணும், ஏன்னா உங்களோட அந்த கட்டியோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஓவரியில் இருக்குது, அது ஓவரியோடு எடுத்தாகணும், திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு எந்த விதமான ஷியூரிட்டியும் கொடுக்க முடியாது, திரும்பி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னடா பண்ணுறது, சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு கையில் குழந்தைய வச்சுட்டு இப்போதைக்கு சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். அதுவும் இல்லாமல் திரும்பி கேரண்டியாக சொல்ல முடியாதுங்கிற பட்சத்தில் எனக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறதுனே தெரியலை. அப்போ தான் என் பிரதரோட ஃப்ரெண்டு வந்து டாக்டர் பாலாஜி முத்துவை சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க என்னென்னா ஏற்கனவே இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி வேறு டாக்டர்ஸ்கிட்ட, அதுக்கப்புறமா டாக்டரை பார்த்து க்யூர் ஆனவங்க, அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஹோமியோன்னா என்னென்ன ஒரு நாலேஜே இல்லாமல், சரி ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்களே போய் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி தான் நான் டாக்டரை மீட் பண்ணேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு 4 மந்த்து தான், எக்ஸாக்டாக சொல்லணும்னா 3.5 மந்த்ஸ் தான் சார் கொடுத்த மெடிசன்ஸ், அவர் ஃபாலோ பண்ண சொன்ன டயட் ஃபாலோ பண்ணேன். இப்போது அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், லாஸ்ட் ஜூலையில் போன மாதம் எடுத்து பார்த்தேன், கட்டி சுத்தமாக இல்லை அப்படிங்கிறாங்க. என்னால் சுத்தமாக நம்ப முடியல, என்னடா சர்ஜரி பண்ணணுன்னாங்க, கேரண்டி கிடையாதுன்னாங்க, எப்படி 4 மாதம் ட்ரீட்மெண்ட்டில் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் மருந்து குடிக்கணும், கஷாயம் குடிக்கணும், மாத்திரை தீங்கணுங்கிற மாதிரிலாம் இருக்குது, தண்ணியோட கலந்து எடுத்துக்கிற மாதிரி ஹோமியோ ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு குறையும் நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் டாக்டர் என்ன சொன்னாரோ அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணேன். இன்றைக்கி நல்லா இருக்கேன், பெயின் இல்லை, மந்த்லி பீரியட்ஸ் கரெக்டாக வருது, என்னால் என் குழந்தையை பார்த்துக்க முடியுது, என் ஃபேமிலியை பார்த்துக்க முடியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய எல்லாம் என்ன சொல்கிறது, ஆல்மைட்டி, எல்லாம் உள்ள இறைவன், அதுக்கப்புறம் எனக்கு டாக்டர் தான். அவர் எப்போவுமே என்னோடய ப்ரேயரில் இருப்பார். சார், நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் என்றைக்கும் நல்லா இருக்கணும். என்ன மாதிரி ட்ரபிள் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான், ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும் ஹோமியோ ட்ரீட்மெண்ட்னால அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் எவ்ரிவன், தேங்க்யூ. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், டாக்டர் பாலாஜி முத்து பற்றி. நம்ம ஒரு டாக்டருங்கிற இந்த டயத்தில் கூப்பிட்றோமே, அவரை அன்டைமாக இருக்கும், காலையிலேயே இருக்கும், சாயந்தரமாக இருக்கும், நைட்டு 9 மணியாக இருக்கும், 10 மணியாக இருக்கும், நமக்கு டவுட்டுன்றப்ப வேறு. ஏன்னா ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி, அவர்கிட்ட எப்போ கேட்கணும், எப்போ அப்ரோச் பண்ணணும் டவுட் வரும்போது, நம்ம எந்த டைம் கால் பண்ணாலும் ரொம்ப சில்லியாக என்ன டவுட் கேட்டாலும் அதுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி நிதானமாக பேசி அவரோட பேசுகிறதுலே நமக்கு பாதி வைத்தியம் சரியாயிடும், பாதி நோய் குணமாயிடும். அந்தளவுக்கு ரொம்ப ஹம்பிளான ஒரு ஆள், அதை நான் சொல்ல மறந்துட்டேன் டாக்டர். இது அந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் நீங்கள் பண்ண எல்லாத்துக்காகவும், உங்களோட ட்ரீட்மெண்ட்காகவும், உங்களோட கேருக்காகவும், உங்களோட வேர்ட்ஸுக்காகவும், உங்களோட டைம் ஒதுக்கி, எனக்குன்னு இல்லை உங்களோட பேஷண்ட் எல்லாருக்குமே நீங்கள் கொடுக்குற கேருக்காகவும் உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்.